கிறிஸ்துவே இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூகா எழுதின சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் லூகா எட்டு பதினாறு ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான் கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான் உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான் இப்போ அவர்களுக்கு புரிந்த அவர்கள் அறிந்த அவங்க அன்றாடம் செய்கிற ஒரு காரியத்தை சொல்கிறார் எப்படி ஒரு ஓமானமாக ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு இப்போ அவங்க எல்லாருக்கும் விளங்கக்கூடிய அவங்க அன்றாட வாழ்க்கையில் நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறார் என்ன ஒருத்தன் விளக்கு கொளுத்துனான்னா எங்கே வைப்பான் விளக்கு கொளுத்துனான்னா அந்த காலத்தில் வந்து ஒரு மண்ணையில் ஒளிவ ஒளிவ மர எண்ணெயில் ஒரு சட்டியில் ஒரு திரி மாறி போட்டு அதை கொளுத்துவாங்க அப்போ அந்த விளக்கு எங்கே இருக்கணும் உயரமான இடத்துல இருக்கணும் அதுக்கு என்ன வச்சுருப்பாங்க ஒரு விளக்கு தண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு உயரமான ஒரு கட்டை வச்சுருப்பாங்க நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இன்றைக்கு நம்மளுடைய வீடுகள் எல்லாத்துலேயும் நம்ம சீலிங் என்று சொல்லக்கூடிய சுவட்டின் மேலே நம்ம தலைக்கு மேலே உள்ளதான் விளக்கு போடுறோம் நம்ம யாரும் வந்து கீழே தரையில் வைக்கிறதா தரையில் வச்சா ஸ்டெயிலுக்கு வைக்கிறாங்க சரியா ஆனால் எல்லோரும் இங்கே வைக்கிறோம் மேலே வைக்கிறோம் காரணம் என்ன எல்லா இடத்துக்கும் வெளிச்சம் அடிக்கணும்ன்றக்காங்க அதைத்தான் சொல்கிறாரு ஒருத்தன் விளக்கு கொளுத்துறான்னா அந்த காலத்தில் எலக்ட்ரிசிட்டி கிடையாது அப்போ என்ன பண்ணுவாங்க விளக்கை கொளுத்தி கொஞ்சம் உயரமான இடத்துல வச்சால் வீடு புறம் வீட்டுக்குள்ளே வர்றவங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியக்கூடியதான் எங்கே வைக்க மாட்டாங்க ஒரு பாத்திரத்தில் மூட மாட்டான் என்ன வெளிச்சம் தெரியாதபடி பாத்திரத்தை மூட மாட்டான் இன்னொன்று என்ன கட்டிலுக்கு கீழே வச்சா வெளிச்சம் வெளியே தெரியாது அப்போது ஒரு அவர்கள் நடைமுறையில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு இதை மற்ற ஐந்தாவது அதிகாரம் பதினாலாவது மனசு பதினாலாவது சொல்லும்போது நீங்கள் உலகத்துக்கு இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டி மேல் வைப்பார்கள் அது அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் என்ன நீங்கள் உலகத்துக்கு இருக்கிறீர்கள் இப்போ பதினாறு அவசரம் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு எப்படி மற் மனுஷர் உங்களுடைய நற்கிரியை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மயிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரவேசிக்க கடவுது எப்படி ஒரு விளக்கு வந்து கொளுத்தி வீட்டில் விளக்கு தண்டில் வச்சு எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கக்கூடியதாக இருக்குதோ அதுபோல நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்கிறீங்க அதனால என்ன ஆகுது இங்கே பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாம் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வெளிச்சம் இந்த பூமியில் இருக்கணும் இருள அந்தகாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களுடைய வெளிச்சத்தின் மூலமாய் பரலோகத்தின் தேவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு தெரிந்த அறிந்த புரிந்த அன்றாட வாழ்வில் உபயோகப்படுத்துகிற ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்குறாரு சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது இதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே ஏன்னா இப்போ நம்மளும் வந்து ஒரு இருளில் இருக்கோம் நம்ம எவ்வளவோ முன்னேறி வந்துட்டோம் நமக்கு வந்து இப்போ வந்து கரண்ட் வந்துருச்சு எலக்ட்ரிசிட்டி வந்துருச்சு நமக்கு இன்டர்நெட் வந்துருச்சு நம்ம நல்ல அழகழகான வீடுகள் கட்டுறோம் எல்லாம் கட்டுறோம் ஆனாலும் இந்த ஒரு கோட்பாடு இந்த பிரின்சிபல் வந்து மாறல ஏன்னா ஒரு வெளிச்சம் இல்லாத ஒரு இடத்துல யாரும் இருக்க முடியாது அப்போது அந்த வெளிச்சம் கொடுப்பதற்காக நம்ம என்ன பண்ணுறோம் வெளிச்சத்தை அந்த விளக்க கொளுத்தக்கூடியவங்களாக தான் இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கு ஆண்டவரை அறியாமல் அந்தகாரத்தில் பொல்லாதவர்களாய் பொல்லாத கிரியை செய்யக்கூடிய மக்களாய் இருக்கிறாங்க அவங்க எப்படி கர்த்தரை அறிஞ்சு கொள்ள முடியும் ஏன்னா என்ன சொல்கிறாரு எப்படி வந்து ஒரு நல்ல நிலத்தில் விழுந்த விதை எப்படி நூறு மடங்கு பலன் கொடுக்குது அந்த நூறு மடங்கு பலன் யாருக்காக மற்றவர்களுக்காக இப்போ நீங்கள் இப்படி சிந்திச்சு பாருங்களேன் ஏதாவது ஒரு மரம் இப்போ ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கிறோம் நமக்கு நல்லா விளங்கக்கூடிய ஒரு மரம் மாமரத்தை எடுத்துக்கிறோம் மாம்பழம் காய்ச்சிட்டு யாருக்கு அது மாம்பழம் நான் தான் நல்லா காய்ச்சேன் அதனால் நான் தான் சாப்பிடுவேன்னு சொல்லி எல்லா மாம்பழத்தையும் எந்த மரமாக அது சாப்பிடுதா நீங்கள் சிந்திச்சு பாருங்க எந்த ஒரு மரமாவது கனி கொடுத்தா அது யாருக்காக கொடுது மற்றவர்களுக்காக எனக்கு அருமையானவர்களே கிறிஸ்தவர்கள் மிகவும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் கனி கொடுப்பது உங்களுக்காக அல்ல இந்த உலகத்தில் உள்ள ஆண்டவரை அறியாத மற்ற மக்கள் தேவனை அறிந்து கொள்வதற்கு அவர்கள் உங்களை ருசிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்போ உங்கள் கனி நல்ல கனிகளாக அன்பு சாந்தம் இச்சையடக்கம் பொறுமை சாந்தம் சமாதானம் இப்படி என்று சொல்லக்கூடிய ஆவியின் கனியினுடைய சுவைகள் நிறைந்ததாக உங்க வாழ்க்கை இருக்கும்போது அவர்கள் இங்கே உங்களை உங்கள் மூலமாக உங்கள் மூலமாக ஈர்க்கப்பட்டு உங்கள் கிட்ட வந்து பரலோகத்தின் தேவனை அறிந்து நானும் இவரை போல இருக்க வேண்டும் நானும் இவர்களைப் போல இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பரலோக தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடியதா உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் உங்களுடைய கனிகள் நல்ல ஒரு சுவை தரக்கூடியதாக இருக்கட்டும் அப்பொழுது நீங்கள் தேவனுக்கு நல்ல பலன் கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள் வல்ல பிதாவே இந்த நல்ல நாளுக்காய் நின்றி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் ஆமாண்டவரே தங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நல்ல கனிகளை காய்த்து குழுங்க குழுங்க கொடுக்கக்கூடிய மக்களாய் இவர்கள் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க அதன் மூலமாய் மற்றவர்கள் உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபையில் எங்கள் தேவன் வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் ஜீவன் உள்ள பிதாவே ஆமேன் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக நான் நாளை காலை சந்திப்போம்